வெல்கம் பேக் கைஸ், நான் ரிச்சர்ட் ஃப்ரம் ப்ரொடக்டிவ் அகாடமி. அண்ட் இந்த ஃப்ளட்டர் டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃபான்ட் ஸ்டைலெல்லாம் மாற்றுறது, எப்படி ஃபான்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் அண்ட் இமேஜஸ்லாம் எப்படி உங்கள் ஆப்புக்கு ஆட் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம விட்ஜெட்ஸ் அண்ட் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறமா ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் க்ரியேட் பண்ணி உள்ள பாடியில் ஹலோ வேர்ல்டுன்ற டெக்ஸ்ட்டு கொடுத்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம வேறு ஒரு விட்ஜெட்டில் வச்சுருவோமே, பிகாஸ் இந்த பாடியில் இந்த டெக்ஸ்ட்ன்றது ஒரு விட்ஜெட் தான். ஸோ இதை வந்து நான் ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் போட்டு அதை எடுத்து இந்த பாடிக்கு பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஸ்டேட்லெஸ் எஸ்டிஎல்இஎஸ்எஸ் கொடுத்தா ஸ்டேட்லெஸ் வரும். இங்கே போய்ட்டு ஒரு நியூ விட்ஜெட் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு பேர் நான் என்ன வைக்கிறேன்னா ஆப் டெக்ஸ்ட்னு வைக்கிறேன், ஆப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அண்ட் இதில் கண்டெய்னர் வேணாம், டெக்ஸ்ட். இங்கே ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட்டை நான் ரிட்டன் பண்ணுறேன். அண்ட் இது வந்து அதே தான் சொல்லும், ஹலோ வேர்ல்டு. ஸோ ரெண்டு எக்ஸ்லமேட்ரி மார்க் வச்சு வச்சிடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே இதை ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல என்னோட இந்த இந்த விட்ஜெட் வரணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஆப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருந்தது, இப்போ ரெண்டு எக்ஸ்க்ளமேட்டரி. இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹலோ வேர்ல்டு, ரெண்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் உங்களுக்கு தெரியும். ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்து என்னோடய டெக்ஸ்ட்டில் நான் இப்போது என்னோடய டெக்ஸ்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் கலர்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் விட்ஜெட்டுக்கு வரும். இதான் என்னோட டெக்ஸ்ட் விட்ஜெட். இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட் கூட நம்ம டெக்ஸ்ட்டோட சைஸ் கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நான் ஸ்டைலுன்னு கொடுக்குறேன். ஸ்டைலில் தான் கலர் சைஸ் அதெல்லாம் வருமா. ஓகே, ஸோ ஸ்டைல்னு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா வரும். இதுக்குள்ளே ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, ஃபான் சைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபான் சைஸ் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 13 சொல்லிட்டு வைக்கிறேன் ஃபான் சைஸ். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணனா என் டெக்ஸ்ட் பெருசாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். 30 ஃபான் சைஸ்க்கு ஆகிருக்கு என்னோட டெக்ஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறு சில ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். டெக்ஸ்ட்டை வந்து கலர் மாற்றலாம். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கலர் கொடுக்கலாம். கலர் சொல்லிவிட்டு கலர்ஸ் டாட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கலர் கொடுக்கறது என்ன பண்ணுறேன்னா, இதை எடுத்து நான் நெக்ஸ்ட் லைன் போயிடுறேன். இங்கே போய்ட்டு கலர்ஸ் டாட் கொடுத்தாலே உங்களுக்கு எல்லா கலர்ஸ் ஆப்ஷனும் காட்டும், என்னென்ன கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ நமக்கு நிறைய கலர்ஸ் காட்டுது. வெல், நான் வந்து ரெட் சூஸ் பண்ண போகிறேன். இங்கே ரெட்டு, இங்கே ஃபர்ஸ்ட் ஷேர் இருக்குது, ரெட் சூஸ் பண்ணுறேன். கலர்ஸ் டாட் ரெட். இப்போது சேவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதோ ரெட் கலரில் மாதிரி இருக்குது என் டெக்ஸ்ட்டு. இப்போ என் டெக்ஸ்ட் வந்து நான் போல்ட் ஆக்கணும்னு என்ன பண்ணுறது, இப்போது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கொஞ்சம் டார்க் ஆகணும், போல்ட் ஆகணும்னு என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஃபாண்ட் வெயிட் இருக்கா, இப்போ போய்ட்டு ஃபாண்ட் மறுபடியும் ஃபாண்ட் வெயிட் கொடுக்கணும். ஃபாண்ட் வெயிட் டாட். ஸோ இப்படி டாட் கொடுத்தோம்னா ஆப்ஷன்ஸ் காட்டும், போல்டு, நார்மல் அண்ட் W100, W200 அதெல்லாம் ஃபர்ஸ்ட், அப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு போல்டு மட்டும் நான் கொடுக்குறேன், ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு. இப்போ நான் அதை சேவ் பண்ணேன்னா என் ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா யா போல்டாக மாறிடுச்சு, பிகாஸ் நான் போல்டு கொடுத்ததுனால என் ஃபாண்ட் வெயிட் போல்டாக மாறிச்சு. இப்போ இதுவே W100, W200லாம் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் W200 வச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபாண்ட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்லைட்டாக இருக்கும், மெலீஸாக இருக்கும் ஃபாண்ட்டு. சேவ் பண்ணுறேன். இப்போ தெரியுதா இல்லையான்னு தெரியல, ரொம்ப மெலீஸாக இருக்கும் ஃபாண்ட். இப்போ W300 வச்சேன்னா கொஞ்சம் இதுவாகும், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ W400, 500 வச்சேன்னா போல்ட் ஆகும். யா, ஸோ இந்த மாதிரி நம்ம வெயிட்ஸ் வச்சு அந்த ஃபாண்ட்டோட இன்டென்சிட்டியை மாற்றலாம். W800 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 800 கொடுத்தா இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குல்ல இந்த விட்ஜெட்டை வந்து நான் இங்கே கரெக்டாக இந்த இடத்துல சென்டரில் கொண்டு வரணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து சென்டர்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் இருக்குது. ஸோ இங்கே போய்ட்டு நான் ஆப் டெக்ஸ்ட் இருக்குல்ல அந்த இடத்துல போய்ட்டு நான் சென்டர்னு கொடுக்குறேன், சென்டர். அண்ட் இந்த ஆப் டெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போ போட்டு இப்போ ரன் பண்ணேன்னா ரன் ஆகாது, எரர் காட்டும். பிகாஸ் நான் சென்டருக்குள்ளே இந்த விட்ஜெட் கொடுத்தேன், பட் சென்டருக்குள்ளே என்னவா இந்த விட்ஜெட் கொடுக்கணும், சென்டருக்குள்ளே ஒரு சைல்டாக இந்த விட்ஜெட்டை கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன விட்ஜெட்டுக்கும் இன்னொரு விட்ஜெட்டுக்கும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சென்டர் விட்ஜெட்னு வச்சுக்கோங்க, இதுதான் சென்டர் விட்ஜெட்னா இந்த விட்ஜெட்டுக்குள்ளே, அதாவது இதுக்குள்ளே நான் ஆப் டெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஒர்க் ஆகாது. இதுக்குள்ளே ஒரு சைல்டு, இது கீழே இருக்க ஒரு சைல்டு தான் ஆப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா ஃப்ளட்டர் ஏற்றுக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு சைல்டாக கொடுக்கணுன்னா என்ன பண்ணலான்னா, இங்கே போய்ட்டு ஜஸ்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆட் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணேன்னா என்னோடய விட்ஜெட் கரெக்டாக சென்டருக்கு வந்துடும். யா, இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக என்னோடய விட்ஜெட் சென்டருக்கு வந்துருச்சு, சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. இப்போது சில வேறு சில விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணலாம். வெல், நம்ம இங்கே கலர் மாற்றணும்ல,
இந்த ஆப் பாரில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஆர் இந்த ஆப் பாரில் இருக்க டைட்டில் ஃபஸ்ட்டு சென்டர் பண்ணலாம். அதை நீங்கள் சென்டர் பண்ணுறதுக்கும் சென்டர் விட்ஜெட் யூஸ் பண்ணலாம். பட் இதை விட பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா, அதுக்குள்ளேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், சென்டர் டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்டர் டைட்டில் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுவே சென்டர் ஆகிக்கும். இப்போது சேவ் கொடுத்தேன்னா, ஓ ட்ரூ ஸ்பெல்லிங் தப்பா, டிஆர்யூஇ, ஓகே. இப்போ சேவ் பண்ணேன்னா என்னோடய டைட்டில் சென்டருக்கு வந்துருச்சு. இப்போது இதுக்கு இதுக்கான கலர் சேஞ்ச் பண்ணோன்னா நான் கொடுக்குறேன், இதை ஃபஸ்ட்டு நான் செகண்ட் லைன் கொண்டு வந்துடுறேன். இப்போ போயிட்டு நான் கலர் கொடுக்குறேன், கலர் பேக்ரவுண்ட் கலர், ஆக்சுவலி இதுக்கு கலர்ஸ் டாட் ரெட் ஆசன்ட். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து ரெட் ஆசன்ட் கலரில் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணனா, இதோட பேக்ரவுண்ட் கலர், அந்த ஸ்க்ரீனோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா, அதாவது அந்த ஆப் பாருக்கு முன்னாடி கொடுக்கணும், இங்கே ஆப் பார் இருக்கா, ஆப் பார்க்கு முன்னாடி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து இங்கே போய்ட்டு அகெயின் கலர்ஸ் டாட் என்ன வைக்கலாம், கலர் கிரே வைக்கலாம். அண்ட் ஜஸ்ட் கிரே வச்சேன்னா அந்த கிரே பேக்ரவுண்ட் வந்துடும். பட் இதிலே நம்ம இன்டென்சிட்டி வைக்கலாம், இந்த கிரே எவ்வளோ டார்க்காக இருக்கணும், எவ்வளோ லைட்டாக இருக்கணும், அந்த மாதிரி கிரேக்கு மட்டும் இல்லை எல்லா கலருக்குமே அந்த இன்டென்சிட்டி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேக்கு 200 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேவ் பண்ணேன்னா ரொம்ப ஸ்லைட்டான மைல்டான கிரே இருக்கும், கிட்டத்தட்ட ஒயிட் மாதிரி தெரியும். யா இப்போ நான் இதை மாற்றினோன்னா 300 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக இதுவாகும், அந்த டிஃப்ரென்ஸ் லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 400 வைக்கிறேன், இன்னும் லைட்டாக இதுவாகும். யா ஸோ லைட்டாக அந்த கிரே வர்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில, இங்கே நான் ஒரு வாட்டி கலர் மாற்றும் போதும் இங்கே அதுக்கான கலர் அப்டேட் ஆகுது. ஸோ எங்கெங்கெல்லாம் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே போயிட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை, நான் அப்போயே கொடுக்கும்போதே எனக்கு காமிச்சிடும் என்னென்ன கலர் இங்கே கிரே இருக்கா, கிரே கலர் இங்கே காட்டுது, இங்கே என்ன ரெட் ஆசன்ட் இருக்கா, ரெட் ஆசன்ட் காட்டுது, இங்கே ரெட் இருக்கா, அந்த ரெட் கலர் எனக்கு காட்டுது, இங்கே ரெட் இருக்குது, அப்படி இந்த ரெட் கலர் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ வச்சு நம்ம ஃப்ளட்டர் கோட் பண்ணுறதுல. ஸோ யா கிரே கொடுத்துருமா, அந்த கிரே பேக்ரவுண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டில் எப்படி மாடிஃபை பண்ணுறது, கலர்ஸ் எப்படி பண்ணுறதுலாம் பார்த்தாச்சு. அடுத்து ஒரு இமேஜ் நம்ம என்னோட ஆப்புக்கு நான் ஆட் பண்ணோம்னா அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் நான் க்ரியேட் பண்ணுறேன், ஸ்டேட்லெஸ். அண்ட் இதை வந்து நான் ஆப் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். இதில் கண்டெய்னரை எடுத்துகிட்டு நெட்வொர்க் இமேஜ் டாட் நெட்ஒர்க், யா ஸோ இமேஜ் டாட் நெட்ஒர்க்னு கொடுத்தோன்னா, அதாவது இன்டர்நெட்லேருந்து என்ன இமேஜ் வேணால் எடுத்து இதில் நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டர்நெட்டில் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன், யா காப்பி இமேஜ் லொக்கேஷன் கொடுங்க, போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் ஜஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணேன், கூகுளில் கிடச்ச ரிசல்ட்லேருந்து காப்பி இமேஜ் லொக்கேஷன். அண்ட் இங்கே போயிட்டு இந்த சோர்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம், டபுள் கோட்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணனா எதுவுமே வராது, பிகாஸ் நாங்கள் அப்டேட் பண்ணல, போயிட்டு அதை அப்டேட் பண்ணோம். ஸோ இங்கே ஆப் இமேஜ் கொடுத்துருக்கேன்னா, ஆனால் இங்கே ஆப் டெக்ஸ்ட்டை தான் காட்ட சொல்லி கொடுத்துருக்கேன், பிகாஸ் இது தானே ரன் ஆகும், மை ஆப் தான் இங்கே ரன் ஆகும், இந்த ஆப் இமேஜ் நான் எங்கேயுமே கால் பண்ணல. ஸோ இந்த ஆப் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஆப் இமேஜை நான் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் ஆப் இமேஜ். ஓகே ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன்னா, ஸோ யா என்னோட இமேஜ் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கூட ஆயிடுச்சு, என்னோட ஆப் பேக்ரவுண்டில் வந்துருச்சு. நம்ம இங்கே பார்த்தோம்ல அதே இமேஜ் இங்கே வந்துருச்சு நம்மளுக்கு இப்போது. ஸோ நம்மளோட ஆப் பேக்ரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இமேஜ் வந்துருச்சு. இப்போ இது நெட்ஒர்க் இமேஜ், ஏதாவது நம்ம நெட்லேருந்து எடுத்த இமேஜ், ஒரு வேளை என்கிட்ட இருக்க இமேஜை நான் இதுக்குள்ளே சென்ட் பண்ணணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு போயிட்டு இங்கே ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம், இமேஜஸ்ன்ட்டு, அதில் தான் நம்ம எல்லா இமேஜஸையும் போட போகிறோம். ஸோ நியூ டைரக்டரி இங்கே போய் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், இதில் தான் எல்லா இமேஜஸும் போட போகிறோம். ஸோ எனக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு இமேஜ் இருக்குது, இதோ இந்த இமேஜ் எடுத்து நான் போட போகிறேன், டெட் பூல் இமேஜ். இதை எடுத்து கரெக்டாக இந்த இமேஜஸ்லாம் நான் மூவ் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இந்த இமேஜ் அதில் மூவ் ஆகிடும். ஓகே மூவ் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே எனக்கு இப்போது இந்த 26038.png அந்த இமேஜ் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, இந்த இமேஜை நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சில செட்டிங்ஸ் மாற்றணும். இது கீழேயே pubspec.yaml அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போது இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே இமேஜஸ் ஆசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தேடணும். இது ஒரு பாருங்கள் ஆசெட்ஸ் 48th லைனில் இருக்குது, ஆசெட்ஸ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு கமெண்டட் லைன் இருக்குது, அங்கே போய்ட்டு நம்ம இதை அன்கமெண்ட் பண்ணணும். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆஷ் கொடுத்தீங்கன்னா அன்கமெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம், இதெல்லாம் தேவை கிடையாது அண்ட் இதெல்லாம் தேவை கிடையாது, ஜஸ்ட் இமேஜஸ்
ஓகே. ஸோ இந்த இடத்துல இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போ நம்ம மெயின் டாட் டாட் ஃபைலுக்கு வந்துடலாம். இதில் அவ்வளோதான், நம்ம என்ன கொடுத்தோன்னா ஆஸ் இட்ஸ் இமேஜஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் என்னோட இமேஜஸ் இருக்கு போது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இப்போ என்னோட மெயில் ஃபைலுக்கு வந்துட்டு இங்கே நம்ம இமேஜ் டாட் நெட்ஒர்க் கொடுத்துருக்கோம்ல, இங்கே போயிட்டு இமேஜ் டாட் நெட்ஒர்க் ரிமூவ் பண்ணிவிட்டு இமேஜ் டாட் ஆசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லிங்க் அப்படியே ரிமூவ் பண்ணலாம். அந்த லிங்க் அப்படியே எடுத்துடலாம். இங்கே ஐ இங்கே போயிட்டு இப்போ இமேஜஸ் ஸ்லாஷ் அந்த இமேஜ் நேம் என்ன 260 2608.png. ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோன்னா இப்போ எனக்கு லோட் ஆகும். ஸோ யா எனக்கு இப்போ லோட் ஆயிடுச்சு. அண்ட் நான் எந்த இமேஜ் கொடுத்தனோ அந்த இமேஜ் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என் ஆப்பில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம இந்த சென்டர் விஜெட் ரிமூவ் பண்ண என்னன்னு சொல்லி என்ன நடக்கும்னு சொல்லி நான் காட்டுறேன். இமேஜுக்கு நம்ம எதுக்கு சென்டர் விஜெட் கொடுத்துருக்கோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணோன்னா இந்த சைல்டு கூட தானால சைல்டு ரிமூவ் பண்ணிடலாம். யா இப்போ சேவ் பண்ணால் பாருங்க என் இமேஜ் கொஞ்சம் லெஃப்டில் வாங்கியிருக்க மாதிரி இருக்கும், எங்கள் லெஃப்ட் சைடு போய் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு தான் சென்டர் விஜெட். சென்டர் விஜெட் வச்ச போது நம்மளுக்கு கரெக்டாக நடுவில் வந்து நின்ன மாதிரி இருந்தது. இப்போ என்னோடய இமேஜ் கொஞ்சம் லெஃப்ட் சைடு சாஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் சென்டர் விஜெட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். யா இப்போ நான் சேவ் பண்ணேன்னா கரெக்டாக என்னோடய இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் கரெக்டாக சென்டரில் வந்து நிற்கும். யா ஸோ அண்ட் இங்கே நம்ம இதுவெலாம் சேஞ்ச் பண்ணலாம், டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாம். இதேமாரி டெக்ஸ்ட்டை நீங்கள் இதுலேயும் டைட்டிலையும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் பிட்ஜெட்டுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. ஸோ வெறும் டெக்ஸ்ட்டில் தான் சேஞ்ச் பண்ணணும், வெறும் பாடி டெக்ஸ்ட்டில் தான் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை, டைட்டிலில் இருக்க இந்த டெக்ஸ்ட்டில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் டைப் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம், டெக்ஸ்ட்டில் எப்படி டெக்ஸ்ட் ஸ்டைலிங்ஸ்லாம் பண்ணுறது பார்த்தோம், பேக்ரவுண்ட் கலர், ஆப் பார்னோட பேக்ரவுண்ட் கலர் அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஒரு விஜெட் சென்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் இமேஜ் எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் நெட்ஒர்க்கில் அதாவது இன்டர்நெட்டில் இருக்க இமேஜ்னா இமேஜ் டாட் நெட்ஒர்க்னு நம்ம கொடுக்க வேண்டியது வரும். அதுக்கு அதுவே நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க இமேஜ்னா இமேஜ் டாட் ஆசெட்னு நம்ம கொடுக்க வேண்டியது வரும். அண்ட் அதுக்குள்ளே எத்தனை இமேஜஸ், அண்ட் இதில் ஒரே ஒரு இமேஜ் தான் நம்ம இப்போதைக்கு வச்சோம். நம்ம எத்தனை இமேஜஸ் வேணால் ஆனால் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ எத்தனை இமேஜ் வேணுமோ அதை இம்போர்ட் பண்ணி அந்த இமேஜை தேவையான இடத்துல நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான இது கூட சைஸ் கூட வச்சுக்கலாம். அதை நம்ம இன்னும் வரப்போகிற வீடியோஸ்லலாம் நம்ம பார்ப்போம் அதை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரோ எப்படி வைக்கிறது, இந்த விட்ஜெட்ஸ்லாம் ரோஸ் அண்ட் காலம்ஸில் அலைன் பண்ண வேண்டியது வரும். அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் பற்றி பார்ப்போம். பட்டன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் ஐக்கன்ஸ்லாம் எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்து அவர் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை.